ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அமல் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஈஸி அண்ட் கேஷுவலான ஒரு 5 ஹேர்ஸ்டைல்ஸ் தான் பார்க்க போகிறோம். பேக் ஹேர்ஸ்டைல் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, லூஸ் ஹேர் விட்டுக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு வந்து லாங் ஹேர் அப்படின்னா பின்னி கூட விட்டுக்கலாம், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சின்ன போனி டைல் கூட வந்து நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி வந்து விருப்பமோ அந்த மாதிரி வந்து பேக் ஹேர்ஸ்டைல் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹேர்ஸ்டைல் நம்பர் 1, ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேர் வந்து எடுத்துக்கோங்க. ஓரளவு வந்து கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து பஃப் வைக்க போகிறோம். ஸோ ஓரளவு கொஞ்சமாக வந்து ஹேர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் அப்படியே வந்து கிளிப் போட்டாலும் சரி, கொஞ்சமாக வந்து ட்விஸ்ட் பண்ணி கிளிப் போட்டால் நல்லா நிற்கும். அதனால வந்து ஹேர் எடுத்துட்டு கொஞ்சமாக வந்து அதை வந்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணுறீங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து புஷ் பண்ணுங்கள். புஷ் பண்ணிங்க அப்படின்னா வந்து பஃப் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்மக்கிட்ட இருக்க அந்த டிக்டாக் கிளிப் வச்சு அங்கே வந்து போட்டுடலாம். உங்களுக்கு வந்து எத்தனை கிளிப் யூஸ் ஆகுமோ அத்தனை கிளிப் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து சைட்டில் இருந்து வந்து ப்ராடடாக வந்து ஹேர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வேணால், கொஞ்சமாக எடுக்க வேணால், ப்ராடாக நல்லா எடுத்துக்கோங்க. நிறையவே எடுத்துட்டு ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இன்னொரு பக்கம் எடுத்துகிட்டு அதையும் வந்து ட்விஸ்ட் பண்ணி கிளிப் போட்டுக்கலாம். அப்படியே போடுறதா இருந்தாலும் ஓகே தான், ட்விஸ்ட் பண்ணி போட்டால் நல்லா வந்து டைட்டாக இருக்கும். ஓ, இந்த ஹேர்ஸ்டைலுக்கு வந்து சைட்லேருந்து வந்து முடி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த அளவு வந்து சைட்லேருந்து எடுப்பீங்களோ அந்தளவு எடுத்துட்டு நார்மலாக வந்து மேலே தூக்கின மாதிரி சைடில் வந்து கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணிவிட்டு நிறைய ஹேர் இல்லாமல் கொஞ்சமாக வந்து ஹேர் எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க பஃப் வந்து கொஞ்சம் தெரியும். அதனால் லைட்டாக வந்து ஹேர் எடுத்துக்கோங்க. இந்த சைடு வந்து கொஞ்சம் ப்ராடடாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரெண்டுத்தையும் வந்து ட்விஸ்ட் பண்ணி கிளிப் வந்து போட்டுக்கோங்க. ஹேர்ஸ்டைல் நம்பர் 3, தேர்ட் ஹேர்ஸ்டைல் வந்து என்ன, செகண்ட் ஹேர்ஸ்டைல் மாதிரி ஃப்ரண்ட்டில் இருந்து முடி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஒன்று ஒன்றா வந்து ட்விஸ்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃப்ரண்ட்டில் இருந்து கொஞ்சம் நல்லா கோம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஒரு ரெண்டு லேயர் எடுத்து ஒன்றா வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. தனித்தனியாகவும் வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ கேஷுவலாக நம்ம பண்ணுறதுனால ஓரளவு வந்து ரெண்டு ரெண்டாக எடுத்து ட்விஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி தேர்ட் ஃபோர்த்துன்னு எல்லா லேயரும் எடுத்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்றா வச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம கிளிப் வந்து அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தனித்தனியாக ட்விஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க மொத்த ஹேரையும் வந்து எடுத்து ஒன்றா வந்து ட்விஸ்ட் பண்ணி கிளிப் போட்டுக்கலாம். இந்த சைடு இருக்க ஹேரையும் வந்து எடுத்து நல்லா ப்ராடாக எடுத்து ட்விஸ்ட் பண்ணி அங்கேயும் வந்து கிளிப் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே வந்து நல்லாயிருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல். சைடில் இருந்து பார்க்குறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹேர்ஸ்டைல் நம்பர் 4, ஃபோர்த் ஹேர்ஸ்டைல் என்ன அப்படின்னா வந்து சைடில் வந்து முன்னாடி மட்டும், சைடில் இருந்து முன்னாடி மட்டும் கொஞ்சமாக வந்து இருக்கிற அளவுக்கு முடி வந்து ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து அதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க கோம் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா பேக்கில் இருக்க எல்லா ஹேரையுமே வந்து எடுத்துகிட்டு ஒன்றா சேர்த்து பின்னாடி வந்து கிளிப் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நல்லா டைட்டாக வந்து கிளிப் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஹேர் விட்டோம் இல்லையா, அந்த ஹேரை வந்து நல்லா கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் வந்து இழுத்து வந்து கிளிப் போடாமல் லைட்டாக வந்து லூஸ் விட்டுட்டு கிளிப் போடுங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஹேர்ஸ்டைல் நம்பர் 5, இந்த ஹேர்ஸ்டைலுக்கு வந்து நேராக வந்து வகுடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதே மாதிரி நம்ம சைட்லேருந்து ஒன்று ஒன்றா ஒரு ஒரு லேயராக எடுத்து ட்விஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி சென்டரில் வகுடு எடுத்து இந்த சைட் ஃபுல்லாக இருக்கிறத வந்து ஒன்று ஒன்றா எடுத்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஃப்ரண்ட்டில் வந்து புஷ் பண்ணுங்கள். பஃப் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கிளிப் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடும் வந்து அதே மாதிரி ஒரு ஒரு லேயராக எடுத்துகிட்டு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒன்றா சேர்த்து அதுக்கப்புறமா வந்து கிளிப் வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. இந்த ஹேர்ஸ்டைல் ரொம்பவே நல்லாயிருக்கும்.